ஸ் நகரில் நிகழ்ந்த எம்டன் வெடிகுண்டு தாக்குதலானது முதலாம் உலகப் போரின் தொடக்க காலத்தில் நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்றாகும் சென்னை உயர்நீதிமன்றத்தை தாக்கிய எம்டன் குண்டுவெடிப்பின் சில மிச்சங்கள் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று இரவு சுமார் மூவாயிரத்தி அறுநூறு டன் எடையுள்ள ஜெர்மானிய போர்க்கப்பல் எம்டன் இருபத்தி ரெண்டு பீரங்கிகளுடன் சென்னை துறைமுகத்திற்கு அருகில் நங்குரமெட்டு நின்றது இரவு சுமார் ஒன்பது மணியளவில் அதன் தளபதி மேக்ஸ்வால் முல்லரின் கட்டளையின் கீழ் அருகாமையில் இருந்த பிரிட்டிஷாருக்கு சொந்தமான பர்மா எண்ணெய் நிறுவனத்தின் எரிபொருள் கப்பல்களை சரமாரியாக தாக்கத் தொடங்கியது இந்த தாக்குதலில் ஐந்து எரிபொருள் கப்பல்கள் அழிக்கப்பட்டன